내려봐. 들이.
그대로 죽여. 그러면 좋은 놈이에요. 평소에 말하는 거예요. 마이크를 따라라. 이거를 꺼내 줄래. 로우 보이라 그래. Don't sell low.
Oh.
Dari 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 d
I'm gonna go.
이제 와라니. 죽을래요. 근데, 이래요. 옛날에 무슨 할 거니까? Sorry. 이거 괜찮아.
Oh.
Yeah.
I draw a gas of fire, more
Thank you.
That's the
Oh.
Thank you.
Oh,
بجنودهم بعد ورا Thank you.
You're all that is a Macandar.
تسوي فجأة وانا எனக்கு மீன் வள்ளி எடுத்தா அப்படி எப்படி இருக்கு? ஆமா முடியலையே அப்பனே. என்ன பண்றது அவங்க? சபையோர்களே, ஸ்ரீ எம் டி ராமநாதன் இன்னும் 35 நிமிஷம் பாடுவார். அவருக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கறதாக இருக்கேன். ஆடுவார், பாடுவார், ஓடுவார். இன்னைக்கு அவர் எங்கேயும் போக முடியாது. இத்தனை ஜனங்கள் இங்க முன்னால உட்கார்ந்துருக்கா, அதனால இன்னைக்கு அவர் பாடிட்டு தான் போகணும். யாரு ஒரு வழியும் இல்லை. என்ன நெஞ்சம் பாருந்து மனுஷனுக்கு. நான் ஒரு தினம் தான் முடிச்சுன்னு வரேன். அந்நியம் அந்நியம் நம்ம சிவராமன் சிஸ்டர், நம்ம சிவராமன் நீங்க இருக்கல இன்னும் மைசூர்ல. இங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. எனக்கே தெரியல.
அப்பனே அம்மனே கிராமுட்டி சும்மாதான் கிராமுட்டி போல வழியிலே ஓ திருவர்களுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். விருத்தம் பண்ணுமா? விருத்தம் ஸ்லோகமா? ஸ்லோகமா ஜாஸ்தி இருக்கும். தமிழே நம்ம தமிழ் அது பொருத்தமாக இருக்காது. அப்போ எப்போ ப்ராஜெக்ட் டோர் டிஸ்கஸ் பண்ணுங்க. போடுமா இது அந்த காலம்பரம் ரெக்கார்டிங் இருக்கு. கொஞ்சம் அப்படியே ராமா என்னுடைய பாத்து சிரிக்கிறாரு. மக்க
காத்தாரு Oh.
சப்ரம் தேவபூதாத்மகம் பூதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதி நிர்முக்தம் நித்யமூர்த்தம் நிகமசதசஹஸ்ரேண அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாத்ரம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரம் புனருரு புருஷார்த்தாத்மகம் ப்ரஹ்மதத்வோ தத்தாவத்பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே சந்த பாக்யம் சந்த பாக்யம் ஜனானாம் சந்த பாக்யம் ஜனானாம் சத்திக்கும் தரனும் ஒன்றே என்று அறியாதரும் Oh.
பாக்கியலுக்கு பிரியாத பாடி உமை பாதன் பிரியாத பாடி உமை பாதன் பார்த்தனுக்கு சாரதிகரி பார்த்தனுக்கு பாசுபதம் கொடுத்தான் பசனுக்கு சாரதிர அவனுக்கு பாசுபதம் கொடுத்தான் பார்த்தனுக்கு சாரதி ஹரி வேண்டினால் அருள்வாரியும் வரும் வேண்டினால் அருள்வாரியும் வரும் வரதாசன் கொடுத்தாது வேண்டினால் அருள்வார் இருவரும் வரதாசன் கொடுத்தாது கதியும் கரடு கதியும் கரடு ஒன்றே அறியாதாரூழரோ சரிபார்த்து சொல்வார் சாது எனக்கு தன்னு ஜீவநயன தியாகராஜா பேசுறீங்களா பேசும் ஜனங்களே அடுத்த ஐட்டம் மங்களம் தான். ஆனா அதுக்கு முன்னால சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்க வேண்டியிருக்கு. எம் டி ராமநாதன் இப்படி எல்லாம் ஏதோ சிலதெல்லாம் ஏதோ பாட்டை முடிச்சுடுறேன் எல்லாம் சொன்னாலும் எந்த சபையும் விட இந்த ராஜசுதாவில் பாடுறதுதான் அவருக்கு உற்சாகம். நாமளும் சில நாமளும் அவர்கிட்ட கொஞ்சம் சுதந்திரமா இன்னும் கொஞ்சம் பாடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்போம். அது இனிமேல் அவரால் தவிர்க்க முடியாது. ரொம்ப நெருங்கினவராயிட்டார், நம்மள ஒருத்தராயிட்டார். அடுத்த வருஷம் அவருக்கு 60 வயசு நிரம்புறது. இன்னும் திடகாற்றமா 82 வயசு வரைக்கும் அவர் இருந்துட்டு பாடிண்டே இருக்கணும். அடுத்த வருஷம் இந்த சபையில மே மாசம் சுமாரா இல்ல ஜூன் மாசத்துல ஒரு பாராட்டு விழா நடக்கும். நாம் எல்லோருமா சேர்ந்து அதை விமர்சையா நடத்தணும். இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார் பத்தியா. After human beings. ஸ்ரீ எம் டி ராமநாதன் பாட்டுக்கு இந்த அளவு இங்க ஆதரவு இருக்குங்கிறதுல அவருக்கும் பெரும் திருப்தி, நமக்கும் பெரும் திருப்தி. அது நல்ல சுத்தமான கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த அளவு ஆதரவு இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு சுத்தமான கர்நாடக சங்கீதம் மட்டுமில்லை, இந்த ஒரு கால பிரமாணம், அந்த ஒரு சுத்தி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஸ்ரீ வி வி ரவி அவர்களும் வெள்ளூர் ராமபத்ரனும் அவர்களும் இந்த மாதிரி இந்த கச்சேரிக்கு பக்கவாத்தியம் வாசிச்சதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ரொம்ப நன்னா வாசிக்கும், ரொம்ப பக்குவமா வாசிச்சிருக்க. ஸ்ரீ எம் டி ராமநாதன் பாட்டுக்கு வாத்தியங்கள் தேடுறதே பெரிய சிரமம். அவருக்கு தம்பூரா கிடைக்கிறது அதை விட சிரமம். அப்படியாக இந்த சபையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம் டி ராமநாதனுக்குன்னே ஒரு தம்பூரா தயார் பண்ணி வச்சிருக்கு. அவர் அடிக்கடி வந்து பாடுறதுக்காகவே அந்த ஏற்பாடு
அதனால இன்னைக்கு ரொம்ப அழகான கச்சேரி, பல உருப்படிகள் புதுசு புதுசா என்னைக்குமே கேட்காதது. இன்ஃபேக்ட் அந்த தியாகராஜன் பஜரு, அப்புறம் இந்த ராம பாட்டிங்கிற காபி ராகத்துல பாட்டு, இதெல்லாம் யாருமே பாடி கேட்கறது இல்லை. அவருக்கு கொஞ்சப்பட்டாலும் இன்னைக்கு காலம்புற ரேடியோ ரெக்கார்டிங்ல ரொம்ப சிரமப்பட்டுட்டேன்னு அவரே சொல்லிக்கிறார். ஆனா அது எப்படியோ இருக்கட்டும், நமக்கு இன்னைக்கு நன்னா ஒரு கச்சேரி கேட்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றி பாராட்டு. இனி அடுத்தபடியாக ஒரு 10 நிமிஷம் நேரத்துக்கு ஒரு பெரிய மங்களம் வர இருக்கிறது. அனைவரும் உட்கார்ந்து கேட்கும்படி கேட்டுக்கிறேன். அவர் மங்களத்துல மட்டும் குறைவே வைக்க மாட்டார், அதை பத்தி சந்தேகமே வேண்டாம். வணக்கம். Mm-hmm.